பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பாக்ட் அண்ட் லாக் மேட். 250-க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. May 31 to June 2 சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்திய பங்குச் சந்தைகள் இன்று கணிசமான சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தக நிறைவில் மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் 667 புள்ளிகளில் சரிந்து 74,502 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச் சந்தையின் நிப்டி 183 புள்ளிகள் குறைந்து 22,704 புள்ளிகளில் முடிவடைந்தது. வங்கி, தகவல் தொழில்நுட்பம், நுகர்பொருள், கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்து காணப்பட்டன. மக்களவைத் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்து வருவதே பங்குச் சந்தைகள் சரிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 21 காசுகள் சரிந்து 83.39 காசுகளில் முடிவடைந்தது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.78 உயர்ந்து 84.88 டாலரில் வர்த்தகமானது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று பங்குச் சந்தைகளில் 65.57 ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருந்தனர். பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பாக்ட் அண்ட் லாக் மேட். 250-க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. May 31 to June 2 சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.